மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த தலைப்பில் முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாம் குறித்து கேட்கிற கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து வருகிறோம். இந்த கேள்விகள் வந்து ஆடியோ வடிவில் பேசி அனுப்பினாலும் அதற்கு விளக்கம் அளித்து வருகிறோம், அல்லது வீடியோவாக அவர்கள் பேசி அனுப்பினாலும் அதற்கு விளக்கம் அளித்து வருகிறோம். வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிற கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறோம். இந்த வாட்ஸ்அப் மூலமாக நம்ம நேரலைக்கு கொடுத்த எண்ணில் முஸ்லீம் அல்லாத மக்களும் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு தான் இந்த பதிலை சொல்லுகிறோம். அதில் உள்ள கேள்வியை நீங்கள் மேலும் கேள்வி கேட்க விரும்பினால் இதில் போடக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் இதில் கேட்கணும். முஸ்லீம் அல்லாத மக்கள் உங்களுடைய கேள்வியை பேர் ஊரை சொல்லி ஆடியோவாக அனுப்பலாம், அல்லது நீங்களே ஃபோனில் வீடியோ மாதிரி எடுத்து கேள்வியை கேட்கலாம், அல்லது எழுத்து மூலமாக அனுப்பி நீங்கள் அந்த கேள்வி அனுப்புனீர்கள் என்று சொன்னால் அந்த கேள்விகளுக்கு என்ன செய்வோம், நாங்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம், அந்த நம்பர் நம்ம போடுவோம். அதை பார்த்துக்கிறங்க. இந்த கேள்வி என்ன, முதல் கேள்வி, நெல்லையை சேர்ந்த கருப்பண்ணன் என்கிற சகோதரர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், முஸ்லீம்கள் பலதார திருமணம் செய்து பல திருமணங்கள் செய்து தங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ள பார்க்கிறார்கள். சிறுபான்மையாக இருக்கிறோம் இல்லையா, அந்த சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் நீங்கள் பலதார மனத்தை ஆதரித்து எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்வது ஏன், இதுதான் அவருடைய கேள்வி. அதாவது முஸ்லீம்கள் பல திருமணம் செய்து என்ன செய்கிறாங்களாம், கம்மியாக இருக்கிற ஜனத்தொகை வந்து தாறுமாறு அதிகரிக்கிறதுக்கு ஒரு இதை வந்து ஊக்குவிக்கிறாங்க என்று அடிப்படையில் கேட்குறாங்க. இது இந்த சகோதரர் மட்டும் கேட்கல, இவர் வந்து அறிந்து கொள்வதற்கு கேட்குறாரு. இதை ஒரு விமர்சனமாகவே, இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனமாகவே பல பேரும் இந்த கேள்விகளை பல பொது தளங்களில் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பலதார மனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னரே இதை விளக்கியிருக்கிறோம். அது பலதார மனம் என்பது இஸ்லாத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து கட்டாயம் ஒருத்தன் ஒன்றுக்கு மேலே திருமணம் செய்யணும்னு சொல்லவே இல்லை. எப்படி அனுமதிக்குது, நீ வந்து ஒரு மனைவியோடு வாழும் பொழுது ஏதோ காரணத்தினால் நீ விபச்சாரம் செய்து விடுவாய் என்று நீ அஞ்சினால், அப்போ நீ வந்து விபச்சாரமாக செய்து விடாமல் சட்டப்படி அவளை மனைவியாக்க உனக்கு இயலுமா என்று கேட்டு அந்த அனுமதியை கொடுக்கறது. இந்த மாதிரி இல்லை, மற்றவங்கள என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மனைவியாக மட்டும் ஆக்கிவிடாத, நீ விரும்பின மாதிரி எல்லாத்தையும் நடந்துக்கன்னு சொல்கிறார். எல்லாருமே பல பெண்களோட உறவு கொள்வதை ஏற்றுக்கொள்ள தான் செய்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, மனைவின்னு ஆக்க மாட்டோம், சும்மா நாங்கள் சிவப்புலகு போவோம், சின்ன வீடு வைத்துக்கொள்வோம், அதுக்கு எதிராக எந்த சட்டமும் போட விட மாட்டோம், உலகத்தில் எங்கேயுமே சட்டம் கிடையாது. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட மட்டும்தான் வாழணும்னு சொல்லக்கூடிய சட்டம் உலகத்தில் இருக்கானா, கிடையாது. கல்யாணம் செய்யக்கூடாதுங்கிற சட்டம் மட்டும்தான் இருக்கே தவிர, கல்யாணம் இல்லாத முறையில் நீ சும்மா அக்ரிமெண்ட்டை போட்டோ போடாமையோ சும்மாவோ குறிப்பிட்ட காலத்துக்கோ நிரந்தரமாக வைப்பு வைத்து கொள்ளலாம் என்பதற்கு எங்கேயும் ஒரு வழக்கு போட முடியாது. அதனால் இஸ்லாம் சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன வித்தியாசப்படுதுன்னா, ஒரு ஆம்பளை வந்து சில காரணங்களால் இந்த பெண்களுடைய உடற்கூறு விளக்குனா அது விரிவாக போயிடும், சில காரணங்கள்னால் அவன் தடுமாறிடுவான், வேறு மாதிரி விபச்சாரம் பண்ணிடுவான் என்று பயந்தால், விபச்சாரமாக செய்யாமல் நீ சட்டப்படி ஒருத்தையை திருமணம் செய்து கொள், மனைவி ஆக்க முடிந்தால் நீ அதை செய்யணும், மனைவி ஆக்க முடியாது நான் திருட்டுத்தனமாக தான் செய்வேன் என்றால் அதற்கு அனுமதி கிடையாது என்பது தான் அந்த பலதார மனத்தினுடைய அடிப்படை விஷயம். இதை விளக்கிக்கிறணும். இதை ஊக்குவிக்குதா இஸ்லாமு, எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒன்றுக்கு மேலே திருமணம் செய்தால்தான் அவன் மோட்சமடைய முடியும், நாலு திருமணம் செய்வது கட்டாய கடமை என்று இதை ஆர்டர் போடப்பட்டிருக்குதா, ஆர்டர் போடலை. இதெல்லாம் அவன் செய்கிற ஒரு முடிவு, திருமணத்தை நாலு செய்யணும் மூணு செய்யணும்னு ஆர்டர் போட்டோம்னு சொன்னால் அது வந்து நடக்காது. ஏன்னா சக்திக்கு உள்ள விஷயம் அது, அவனுக்கு ஆற்றலும் சக்தியும் இருந்தால் செய்வான் இல்லாட்டி செய்ய மாட்டான் இப்படிங்கிற விஷயமாக இருக்கிறதுனால இஸ்லாம் வந்து எந்த ஒரு கட்டளையும் போடலை. வாழுகிற உலகத்தில் அவர்களே கணக்கெடுக்கிறார்கள், நம்ம வந்து பல திருமணம் செய்து பல பிள்ளைகளை பெற்றோம் என்று சொன்னால் நமக்கு சுமக்க முடியாமல் போயிடும், இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்று உணர்ந்து, மற்றவர்கள் எப்படி வந்து ஒரு திருமணத்தோடவும் ஓரிரு பிள்ளைகளோடவும் நிறுத்தி கொள்கிறார்களோ அந்த மாதிரி தான் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த ஊரை ஒன்றாலும் எடுத்து பாருங்கள், பல திருமணம் பண்ணவங்களாம் யாருன்னு கைத்துக்க சொன்னீங்கன்னா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, ஒன்றோ ரெண்டோ, அது மாதிரி அரிதாகத்தான் இருக்கும். இது எல்லா சமுதாயத்திலையும் இருக்கும், அவங்க திருமணம் இல்லாத முறையில் இருப்பார்கள், அவ்வளோதான் இருக்கே தவிர, எல்லா முஸ்லீம்களும் இப்படி செய்ய ஆர்வம் மூட்டி அதை வலியுறுத்தி அதை ஒரு கட்டாயமாக்கி அதுதான் ஒரு புண்ணியமான காரியம் என்றெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லி இருந்தால் தான்
நீங்கள் இப்படி ஊக்குவித்து எப்படி மக்கள் தொகையை பெருக்க பார்க்குறீங்களா நீ கேட்கணும். அப்படி இஸ்லாம் சொல்லலை, சாதாரண ஒரு அனுமதி. அது சாதாரண ஒரு அனுமதியாக இருக்கிற காரணத்தினால தான் யாரும் செய்வது இல்லை. நீங்கள் பிரச்சாரத்தில் அப்படி பெருசாக நீங்கள் வந்து அப்படி பண்ணுகிறீர்களே தவிர, வேறு சமுதாயங்களில் வந்து மனைவியை தவிர மற்ற பெண்களோடு வாழ்கிறோம் எத்தனை பேர், முஸ்லீமில் எத்தனை பேர்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ரேஷியோவில் சதவீதத்தில் எடுத்தால் கூட நாங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இருப்போம். இது ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதுபோக ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குன்னு வைங்க, அந்த இஸ்லாமிய அரசில் இந்த உரிமை முஸ்லீமுக்கு மட்டுமா? முஸ்லீம் அல்லாஹர்கள் வாழ்ந்தார்கள், அவனுக்கு தான் அந்த உரிமை. அப்போ அவங்க நிறைய கல்யாணம் நிறைய பிள்ளை பத்திரி போக வேண்டியதானே. இது இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் இந்த உரிமை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுமா? எல்லாத்துக்கும் உண்டா? எல்லாத்துக்கும் தான் உண்டு. அப்போ எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கும் பொழுது இப்போவே இந்த சரி இஸ்லாம் ஆட்சி செய்யாத ஒரு நாடாக இருக்குன்னு வைங்க, இஸ்லாத்தின் கொள்கை என்ன? முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க, உங்களுக்கு தேவைண்டா விபச்சாரம் பண்ணாதிய, முறைப்படி திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்கிற அந்த போதனை வந்து இங்கே உள்ள எல்லாருக்கும் உள்ளது தானே. அப்போ எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயமாக இஸ்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் முஸ்லீம்கள் மட்டும் பல திருமணம் செய்து அவர்கள் பெருக்கி செய்வானா? முதல்ல திருமணம் செய்தல் என்பது அவனுடைய பொருளாதாரம் வசதியை பொறுத்து முடிவெடுக்கிற ஒரு விஷயம். இஸ்லாம் கட்டளையிட்டவன நாலு முண்டாடி கல்யாணம் பண்ணி தெருவில் நிற்பான அவனாச்சு, அவன்கிட்ட வருமானம் என்ன, அது என்ன, எல்லாத்தையும் பார்த்து அதுக்கெல்லாம் நமக்கு சரியாக வருமா, அதுக்கு உடல் சக்தி நமக்கு இருக்குதா ஃபஸ்ட்டு பார்க்கணும், அது போக பொருளாதாரம் இருக்கான்னு பார்க்க வேண்டும், நாலு பணியாக நாலு வீடு வேண்டும், அதுக்கெல்லாம் நமக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இஸ்லாம் கட்டளையிட்டவனே செய்கிற ஒரு விஷயமா? அதெல்லாம் கட்டளையிடலை. இது கட்டளையிடுற அவன் சக்தி. முத கல்யாணத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது? உனக்கு சக்தி இருந்தால் கல்யாணம் பண்ணு, சக்தி இல்லைன்னா நோன்பு வைத்து உன்னை கட்டுப்படுத்திக்கொள், காலிலேருந்து நைட் வரைக்கும் நோன்பு வை, நோன்பு வைத்தால் அந்த ஆசைக்கு ஒரு விலங்கு ஒரு ஒரு அணை கட்டின மாதிரி இருக்கும், உனக்கு அந்த ஆசை வராது குறையும் அப்படின்னு சொல்லி முத கல்யாணத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் சக்தி இருந்தால் பண்ணுங்குது. அப்போ முத கல்யாணமே பண்ண உனக்கு சக்தி காசு இல்லை, பணம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, ஒரு மனைவிக்கு சோறு கொடுக்க முடியாது, வேலை வெட்டி இல்லாமல் நீனே வெட்டியாக இருக்கிறேன்னு சொன்னால் நீ கல்யாணம் பண்ணாது, அதே நேரத்தில் ஆசைக்கு நீ வந்து உணர்வை கட்டுப்படுத்துவதற்கு நோன்பு வைன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால் முத கல்யாணமே எங்களுக்கு வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு யாருக்கு? சக்தி உள்ளவனுக்கு. அப்போ ரெண்டாவது மூணாவதெல்லாம் அவனுக்கு சக்தி இல்லாதவனு எப்படி செய்வான்? எப்படி இதை ஏற்று முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தர் நாலு கல்யாணம் பண்ணி முத யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ண உங்களுக்கு எது என்ன ஒன்று யோசிச்சு பாருங்கள். இந்த கேள்வி கேட்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள் நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு மனைவி கேட்குற அவங்களுடைய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி கொடுக்க முடியலை, பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியலை, அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்கும்பொழுது உங்களுக்கு இடிஞ்சு போய் உட்காந்துடுறீங்க. இதில் ரெண்டு வந்தால் நான் என்ன கதிக்கு ஆளாவேன், ரெண்டு பேர் மூலமாக பிள்ளைகள் பிறந்தால் என் கதி என்ன ஆகும்னு சொல்லி அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். சில நேரத்தில் அந்த உணர்ச்சி வசப்பட்டு சில இந்த மாதிரி செய்தவர்கள் கூட கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அது இயலாமல் போகும்போது நொந்து நூலாய் ஆள் செத்து போயிடற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். இது சாதாரண விஷயமா? இது அதனால் இஸ்லாம் வந்து இதை கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி எல்லாம் சொல்லலை. நீ விபச்சாரம் செஞ்சு தான் தீர்வே என்கிட்ட இருந்தால் அதுக்கு மற்றவங்க சொல்கிற மாதிரி விபச்சாரத்தை ஆதரிக்காமல் நீ திருமணம் செய்து கொண்டு சொல்லுங்கள். சின்ன ஒரு சாதாரண ஒரு மேட்டர் அது. இது மற்றவங்க குறை சொல்கிற ஒரு மேட்டர் கிடையாது. மற்றவங்க ஒரு பெண்ணோடு தான் வாழணும்னு யாருமே உலகத்தில் சொல்லவே இல்லை. எந்த முற்போக்க நாடுகள்லையும் இது கிடையவே கிடையாது. இதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால் மக்கள் தொகை பெறுகிறதுன்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்களே, இது வந்து சரியான காரணமா? மக்கள் தொகை பெறுகிறது வந்து ஆண்களை கொண்டு பெருகுமா பெண்களை கொண்டு பெருகுமா? பெண்களை கொண்டு தான் பெருகும். ஒரு ஊரில் 50 ஆண் 50 பொம்பளை இருக்கிறா, ஒரு ஊரில் 50 ஆண் 50 பொம்பளை இருக்கிறா. இந்த 50 பொம்பளையும் 50 ஆண்கள் ஆளுக்கு ஒருத்தியை கல்யாணம் பண்ணாலும் 50 பொம்பளை பெற்றுருவா. இந்த 50 பெண்கள் வந்து ஒவ்வொரு பெண் ஒரு நாலு பேர் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஒரு 25 பேர் 20 பேர் கல்யாணம் ஆகி 30 பேர் கல்யாணம் ஆகாமல் இருந்துன்னு வைங்க, அப்போவும் அந்த 50 பேர் தான் பிள்ளை பெறுவாங்க. பிள்ளைகள் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது வந்து பெண்கள் தான். பெண்கள் தான் என்ன செய்வாங்க, பிள்ளை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பெண்கள் இருக்கிறாருன்னு சொன்னால் ஒருத்தன் நாலு பொண்டாட்டியை கட்டினாலும் அதே பிள்ளை தான் பெறுவான். இந்த நாலு மனைவிமார்களும் நாலு புருஷனை கட்டினாலும் அதே பிள்ளை தான் பெறுவார்கள். அப்போ பெண்களை அதை கொண்டு தான் மக்கள் தொகை வந்து பெருகும் என்று இருந்தால் கல்யாணத்து பெண்கள் தொகை தானே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இதை கொண்டு பெருகி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன செய்கிறாங்கன்னா பயம் காட்டி, சிறுபான்மையாக இருக்கிற முஸ்லீம்கள் நாங்கள் பெரும்பான்மை மக்கள் மக்கள்கிட்ட வந்து வெறுப்பை விதைக்க வேண்டும் என்றால் பாருங்கள், வளர்ச்சி அடைப்பு கல்யாணம் பண்ணி பண்ணி பெருசாகிக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படி திட்டம் போடுகிறார்கள்னு ஒரு வெறுப்பை விதைக்கிறதுக்கு சொல்கிறார்கள். அப்படி யாரும் பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணாலும் அதை வந்து இன்னொரு கவனிக்கணும். இஸ்லாம் எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி வந்து விகிதம் அதிகமாக தெரியுது. இந்தியாவில் மாத்திரமில்லை, ஐரோப்பாவில், உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் ஒவ்வொரு மதத்தினரும் வளருவதை விட
முஸ்லீம்களுடைய வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமாக இருக்கிறது என்று புள்ளி ஓரம் சொல்கிறது. இன்னொரு 50 ஆண்டுகளில் வந்து ஐரோப்பா கண்டத்தில் இஸ்லாம் வந்து மெஜாரிட்டியாக மாறிடும்ங்கிற அளவுக்குலாம் ஒரு கணக்கை சொல்கிறார்கள். இது புள்ள குட்டியை பெத்தா மாறுனுச்சதெல்லாம் வளர்ச்சி இருக்கிற நாங்கள் ஒத்துக்கிறோம், வளர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. அந்த வளர்ச்சி என்பது இனப்பெருக்கத்தால் வந்த வளர்ச்சியா? இல்லை, இஸ்லாத்தை வந்து மற்றவர்கள் பார்க்குறாங்க இது ஒரு நல்ல கொள்கையாக இருக்கிறது. இப்போ நான் சொன்ன கடவுள் கொள்கை, இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டு முறை, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சகோதரத்துவம் சமத்துவம், அந்த மாதிரியான பல விஷயங்கள் ஈர்க்கப்பட்டு அவங்க பல பேர் வந்து இஸ்லாத்தை இணைகிறதுனால தான் அது வளர்கிறதே தவிர கிராமம் கிராமங்களும் இணைகிறாங்க. முஸ்லீம்கள்ட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, நாங்களே அடி வாங்கி உதவாங்கிட்டு சிறுபான்மை மக்களாக இருந்தால் கூட இதன் பக்கம் மக்கள் கவனத்தை திருப்பி வர்றாங்களா இல்லையா? அதனால் கூடுதா அல்லது மக்கள் தொகை பெருகி கூடுதா? மக்கள் தொகை பெருகி கூடலை. அப்போ எல்லா ஒரு எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் நல்ல கொள்கைன்ற மக்களுக்கு தெரியும் போது அதன்பால் ஈர்க்கப்படுவார்கள். அந்த ஈர்க்கப்படுற ஒரு காரணத்தினால தான் எங்களுடைய அந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த வளர்ச்சி விகிதத்தில் நாங்கள் அதிகமாக இருக்கிறோமே தவிர அது ஒன்று. இரண்டாவது வந்து அந்த இறப்பு விகிதத்தை எடுத்துக்கொண்டீர்களே என்று சொன்னால், அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நிறைய அந்த சட்டத்திட்டங்கள், கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவர்களை ஆரோக்கியமாகவும் நீண்ட காலமும் வாழ்வதற்கு உரிய சட்டங்களாக இருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பீடி கூட குடிக்கக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, பான்பராக்கு போடக்கூடாது, எந்த விதமான கேடு செய்கிற ஒரு காரியத்திலையும் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்கிற ஒரு தடையின் காரணமாக அதிகம் இஸ்லாத்தை நம்பாத சில பேர் முஸ்லீம்களை பேர் தாங்கி குடிப்பான். அவனை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுக்கமுள்ள முஸ்லீம்கள் வந்து அவங்க வந்து நீண்ட காலம் வாழ்கிறார்கள். ஏன் வாழ்கிறார்கள்னா, அவங்களுக்கு இந்த மாதிரியான அந்த கெட்ட பழக்கத்தினால் வரக்கூடிய நோய் நொடிகள் வந்து அவர்களுக்கு ரொம்ப அரிதாக வருகிறது. அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் நீண்ட காலம் வாழும்போது ஜனத்தை கூட தானே காட்டும், பிறப்பையும் இறப்பையும் கணக்கு பண்ணி தானே மக்கள் தொகையை காட்டுறான். அப்போ எங்களில் உள்ளவங்க வந்து 65 வயசில் சாகுறான்னா மற்றவங்க 50 வயசில் சாகுறாங்கன்னு கேட்டால் அந்த 15 வயசில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரியான மக்களின் காரணமாக என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இப்படித்தான் எங்களுடைய வளர்ச்சி விகிதம் இருக்குதே தவிர எதனால் இல்லை, புள்ள பெத்து பெற்று அதிகமாக போட்டு விட்டு செஞ்சார்கள். நாங்கள் எங்கள் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாருக்குமே ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை, மூணு பிள்ளைங்கிற அளவில் தான் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளையே போதும் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள். இப்படி தான் எங்கள் சமுதாயத்தினுடைய கணக்கு பண்ணுறாங்க, ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளைன்னு வந்தால் எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி செலவழிக்கிறது, எப்படி எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுக்குறது, எப்படி அவங்களுக்கு தொழில் வழி காட்டுறது, எப்படி வேலையை பெற்று கொடுக்குறது, எல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிருமேனு சொல்லி அப்படி நினைத்து கொண்டு பெரும்பாலும் அதை செய்வது கிடையாது. அதனால் அதை ஒரு தவறாக என்ன செய்கிறாங்க விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு முக்கியமான காரணம் பலதா அது ஒரு நாங்கள் வந்து அதிகமாக இறப்பு எங்களுக்கு இந்த மாதிரியான இறப்பு எங்களுக்கு குறைவாக இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அது போக முஸ்லீம்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிற மாட்டாங்க, அவங்க நம்பிக்கை ரொம்ப கடுமையாக தடுக்கிற காரணத்தினால தற்கொலை மரணங்கள்லாம் நிறைய மற்றவங்களில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அவங்க இழப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்படியான சில கொள்கைகள் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பது, தினசரி 5 முறை கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவுறது, இதெல்லாம் விதமான சில விஷயமான ஒரு உடலுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் அவங்களை மார்க்கத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்கிற காரணத்தினால இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறதையும் புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இஸ்லாத்தில் வந்து சேரக்கூடியவங்களுடைய விகிதம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தானே தவிர பிள்ளை பெற்று போட்ட காரணமாக இல்லை, ஆய்வில் இல்லை. அதனால் பிள்ளை பெறுதல் என்பது வந்து அப்படி எங்கள் சமுதாயத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன இல்லை, நிறைய பொம்பளையில் கல்யாணம் பண்ணி நிறைய புள்ளை குட்டி பெற்றுக்கிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாத ஒரு கற்பனையான ஒரு விஷயம், அது விளங்கிக் கொள்ளணும்.